வணக்கம். தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பினியர்களே, இன்று நான் உங்களுக்கு பெண்கள் தம்மை அழகுபடுத்திக் கொள்ள வீட்டிலேயே செய்யக்கூடிய சில வகையான ஃபேஷியல்கள் பற்றி தான் சொல்ல போகின்றேன். பெண்களுக்கு அழகு என்றாலே அதில் பிரதான முக அழகு தான். இந்த முக அழகை பேண பெரும்பாலானோர் விளம்பரங்களை நம்பி அதிகப்படியான பணத்தை செலவழித்து செயற்கையான அழகு சாதன பொருட்களை வாங்கி பயன்படுத்தி தமது அழகை தாமே கெடுத்துக் கொள்கின்றனர். ஆனால் நான் என்று சொல்ல போகும் இவ்வகை ஃபேஷியல்களை நீங்கள் வீட்டிலிருந்து இலகுவான முறையில் தயாரித்து பயன்படுத்தி வருவதன் மூலம் உங்கள் முக அழகை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளலாம். சரிநேயர்களே, அந்த வகையில் நாம் முதலாவதாக பார்க்கவிருக்கும் ஃபேஷியல் காய்கறி ஃபேஷியல். கேரட், உருளைக்கிழங்கு, வெள்ளரி, தக்காளி, பூசணி இவற்றில் சிறு துண்டுகள் எடுத்து மிக்சியில் போட்டு அரைத்து இந்த கலவையுடன் சிறிது பயத்த மாவை கலந்து முகத்தில் போட்டு 15 நிமிடங்கள் கழித்து கழுவுங்கள். இவ்வாறு செய்து வருவதுடன் முகம் சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். முகத்தில் உள்ள பருக்களை போக்கி மேடு பள்ளத்தை சரி செய்வதுடன் தோலுக்கு அதிக ஊட்டச்சத்தையும் நிறத்தையும் கொடுக்கின்றது இந்த ஃபேஷியல். அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் ஃபேஷியல் பழங்கள் ஃபேஷியல். வாழைப்பழத்தை நன்கு மசித்து அத்துடன் தயிர் மற்றும் சிறிது தேன் சேர்த்து கலந்து முகத்திற்கு ஃபேஷியல் செய்ய வேண்டும். வாழைப்பழ ஃபேஷியல் செய்தால் அவை பாதிப்படைந்த சரும செல்களை சரி செய்யவும் முகப்பருக்களை போக்கவும் சருமத்தை இறுக்கமடைய செய்யவும் இவை பெரிதும் உதவியாக இருக்கும். மற்றும் மாம்பழ ஃபேஷியல். மாம்பழத்தை மசித்து அதில் சிறிது பால் சேர்த்து கலந்து முகத்திற்கு ஃபேஷியல் செய்ய வேண்டும். மாம்பழத்தை வைத்து ஃபேஷியல் செய்தால் சரும பிரச்சனைகளான முதுமை தோற்றம் மற்றும் கரும் புள்ளிகள் போன்றவை நீங்கும். சருமம் இறுக்கமடைந்து வறட்சி நீங்கி முகம் எப்போதும் பொலிவுடன் இருக்கும். மற்றும் ஆப்பிள் ஃபேஷியல். ஆப்பிளை அரைத்து அத்தோடு தேன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி ஃபேஷியல் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். பழுப்பு நிற சருமம் மற்றும் பருக்கள் இருந்தால் அதனை சரி செய்ய ஆப்பிள் ஃபேஷியல் சிறந்ததாக இருக்கும். மற்றும் மூலிகை ஃபேஷியல். முல்தானி மட்டி, பயத்த மாவு, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், சந்தனத்தூள் இவற்றில் சிறிது எடுத்து தேங்காய் பால் விட்டு கலந்து முகத்துக்கு பேக் போடுங்கள். 20 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவுங்கள். பிறகு கற்றாழை ஜெல்லில் ஒரு சொட்டு எலுமிச்சை சாறு விட்டு கலந்து முகத்தில் பூசி கழுவுங்கள். இப்படி தினமும் செய்து கொள்ளலாம். சந்தனத்தூள் முகத்தில் இருக்கும் அழுக்கை போக்கும். கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மட்டி முகத்தை பொலிவாக்கும். தேங்காய் பால் சேர்ப்பதால் சருமத்தின் மிருதுவான தன்மை கூடும். முகத்தில் பருக்கள் இருந்தால் கொஞ்சம் வெப்பம் தளிரையும் அரைத்து சேர்த்து பேக் போடலாம். மற்றும் இளநீர் ஃபேஷியல். சிலருக்கு 25 வயதிலேயே முகத்தில் சருமம் உலர்ந்து சுருங்கி வயோதிப தோற்றத்தை தந்துவிடும். அவர்கள் இளநீர் ஃபேஷியலை செய்து கொள்வது நல்ல பலனை தரும். இளநீரை பருத்தி பஞ்சில் தொட்டு முகத்தில் எல்லா பக்கமும் நன்றாக துடையுங்கள். இவ்வாறு செய்து சருமத்தை சுத்தமாக்கி விட்டதும் கடலை மாவு, மைதா மாவு இவற்றுடன் அரைத்த சந்தனம் மற்றும் தேன் அத்துடன் இளநீரும் சேர்த்து முகத்தில் பேக் போடுங்கள். 15 நிமிடம் கழித்து பின்னர் கழுவிக்கொள்ளுங்கள். வெளிப்புற தூசுக்களால் அழுக்கல் படிந்து களையிழந்து மங்கி போன முகம் இவ்வாறு செய்து வருவதன் மூலம் அழகாக ஜொலிக்க தொடங்கும். சரிநேயர்களே, இன்று வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து எவ்வாறான ஃபேஷியல் செய்வதென்று உங்களுக்காக தந்திருந்தேன். எமது காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எமது எதிர்வரும் காணொளிகளையும் கண்டு களிக்கலாம். நன்றி.